இதயத்திற்கு பாதுகாப்பு அளிக்கும் சிறந்த உணவுகள் பட்டியல் தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்னென்ன உணவுகள் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கருப்பு பீன்ஸ். கருப்பு பீன்ஸில் ஃபோலேட், ஆன்டிஆக்சிடென்ட், மக்னீஷியம் மற்றும் நார்ச்சத்து போன்றவை இருக்குது. இவை உடலில் உள்ள கொலஸ்ட்ரால் மற்றும் ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டுடன் வைக்கும். எனவே இதனை தண்ணீரில் போட்டு வேக வச்சு சாப்பிட்டா மிகவும் நல்லது, இதயமும் ஆரோக்கியமாக இருக்கும். ரெட் ஒயின். ஆல்கஹால் பருக வேண்டும் என்று நினைத்தால் சிறிது ரெட் ஒயின் சாப்பிடுவதன் நல்லது. ஏன் அப்படின்னா ரெட் ஒயினில் ரெஸ்வரட்ரால் மற்றும் கேட்டஜின்கள் என்னும் ஆன்டிஆக்சிடென்ட்கள் இருக்குது. இவை தமனிகளின் சுவற்றை பாதுகாப்பதில் சிறந்தது. மேலும் இது HDL என்னும் நல்ல கொலஸ்ட்ரால்லின் அளவையும் அதிகரிக்கும். மேலும் இதய நோய் இருக்கிறவங்க இதனை குடிப்பதற்கு முன்னாடி மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவது மிகவும் அவசியமானது. குறிப்பாக இது வந்து அளவுக்கு இது அதிகரிச்சா பின் இதுவே வந்து யமனாகிவிடும். மீன்கள். மீன்களில் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள உதவும் பொருளான Omega-3 ஃபேட்டி ஆசிட் அதிகம் இருக்கு. ஆகவே இதனை வாரத்துக்கு 2 முறை சாப்பிடுவது நல்லது. அதுலேயும் சாலமன் மற்றும் டூனா போன்றவை இதயத்திற்கு மிகவும் சிறந்தது. ஆலிவ் ஆயில். ஆலிவ் பழங்களால் தயாரிக்கப்பட்ட ஆலிவ் ஆயிலை சமையலில் பயன்படுத்துவது மிகவும் நல்லது. ஏன் அப்படின்னா இதில் ரத்த குழாய்களில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாமல் தடுக்கும். பாலிஃபினால் என்னும் ஆன்டிஆக்சிடென்ட்கள் அதிக அளவில் நிறைஞ்சிருக்கு. மேலும் இதனை உணவில் அதிகம் சேர்த்தால் கொலஸ்ட்ராலின் அளவை குறைக்கலாம். வால்நட். நட்ஸில் ஒன்றான வால்நட்டில் Omega-3 monounsaturated கொழுப்புகள் வந்து மற்றும் நார்ச்சத்துகள் வந்து அதிகமாக இருக்குது. ஆகவே இதனை தினமும் ஒரு கையளவு சாப்பிட்டால் கொலஸ்ட்ராலின் அளவை குறைப்பதோடு தமனிகளில் இருக்கும் வீக்கம் அல்லது காயங்களை குறைத்து இதயத்திற்கு சீரான ரத்த ஓட்டத்தை பாய வைக்கும். பாதாம். பாதாமின் நன்மைகளை சொன்னால் தான் தெரிய வேண்டும் என்பதில்லை. ஏன்னா அந்த அளவில் இதில் உடலுக்கு தேவையான சத்துக்கள் அனைத்துமே நிறைஞ்சிருக்கு. மேலும் இதனை தினமும் சாப்பிட்டால் உடலில் உள்ள கெட்ட LDL கொலஸ்ட்ராலை குறைக்கும் மற்றும் நீரிழிவை கட்டுப்படுத்தும். டோஃபு. சோயா பொருட்களை ஒன்றான டோஃபுவில் கனிமச்சத்துக்கள், நார்ச்சத்து மற்றும் பாலி அன்சாச்சுரேட்டட் கொழுப்புகள் உள்ளது. தமனிகள் அடைப்பை ஏற்படுத்தும் கொழுப்புகள் சேர்வதை தடுக்கும். இனிப்பு உருளைக்கிழங்கு. சாதாரண உருளைக்கிழங்கு விட இனிப்பு உருளைக்கிழங்கு இதயத்திற்கு மிகவும் நல்லது. அதுலேயும் நீரிழிவு நோயாளிகளுக்கு மிகவும் சிறந்தது. ஏன் அப்படின்னா இதில் குறைந்த அளவில் கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருப்பதனால இவை ரத்தத்தில் சர்க்கரையின் அளவை அதிகரிக்காது. மேலும் இதில் நார்ச்சத்து, விட்டமின் ஏ மற்றும் லைக்கோஃபைன் போன்றவையும் நிறைஞ்சிருக்கு. ஆரஞ்சு. இந்த புளிப்பு சுவை நிறைந்த சிட்ரஸ் பழத்தில் கொலஸ்ட்ராலை கரைக்கும் பொருளான பெக்டின் இருப்பதோடு ரத்த அழுத்தத்தை குறைக்கும் பொட்டாசியம் அதிகம் நிறைஞ்சிருக்கு. மேலும் ஒரு சாதாரண ஆரஞ்சு பழத்தில் 62 கலோரிகளும் 3 கிராம் நார்ச்சத்துகளும் இருக்கு. ஆகவே ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டா இதயத்திற்கு ஆரோக்கியமாக வந்து இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். கேரட். கரோட்டின் அதிகம் நிறைந்துள்ள கேரட் கண்களுக்கு மட்டுமின்றி ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தவும் மிகவும் சிறந்தது. மேலும் இதுவும் கொலஸ்ட்ராலை குறைக்கும் உணவுப் பொருட்களில் முக்கியமான ஒன்று. எனவே தினமும் கேரட் சாப்பிட்டு இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. ஓட்ஸ். ஓட்ஸ் வந்து ஒரு சிறந்த ஸ்நாக்ஸ். இந்த ஓட்ஸை அதிகம் சாப்பிட்டா உடல் எடை மற்றும் கொலஸ்ட்ரால் அதிகரிக்காமல் தடுப்பதோடு நீரிழிவு நோயாளிகளுக்கும் மிகவும் சிறந்தது. செர்ரி. செர்ரி பழங்களில் ஆந்தோசயனின்கள் இருப்பதனால ரத்த குழாய்களில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. மேலும் இதில் இதயத்தை பாதுகாக்கும் ஊட்டச்சத்துக்கள் அதிகம் நிறைஞ்சிருக்கு. எனவே தினமும் செர்ரி பழம் சாப்பிட்டு வருவது நல்லது. ப்ளூபெரி. இதயத்தை பாதுகாக்கும் ஆரோக்கிய உணவுகளை பட்டியலிடும் போது அதில் நிச்சயம் ப்ளூபெரி இருக்கணும். ஏன் அப்படின்னா இதில் உள்ள ஆந்தோசயனின்கள் இந்த பழத்திற்கு அடர்ந்த நீல நிறத்தை தருவதோடு இதயத்தையும் பாதுகாக்க உறுதுணையாக உள்ளது. மேலும் இந்த பழத்தில் எலாஜிக் ஆசிட், பீட்டா கரோட்டின், லூட்டின், விட்டமின் சி, போலைட், மெக்னீசியம், பொட்டாசியம் மற்றும் நார்ச்சத்து நிறைஞ்சிருக்கு. இந்த வீடியோவில் இதயத்தை பாதுகாக்கும் உணவுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. மேலும் இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்க எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட்டாக கிடைக்கும்.